ஹலோ கைஸ், நம்ம டுடே கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரூவல் காம்பனண்ட்டை எப்படி சால்டர் பண்ண போகிறோம் இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கணேஷ் டெக். நம்ம சேனலில் த்ரூவல் சால்டரிங் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சால்டர் பண்ண போகிறோம், பவர் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி சால்டரிங் ஆயின்னு ஒரு 200-300 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு அந்த இடத்துல லெட்டை அப்ளை பண்ணிடுங்க. லெட்டை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை டீசால்டரிங் பம்பை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நல்ல மெல்ட்டிங் நம்ம ப்ரோப் அங்கேருந்து எடுக்கக்கூடாது. அந்த பாயிண்டில் த்ரூவல் பாயிண்டில் லீட் எடுக்காமல் நம்ம மெல்ட் பண்ணினே இருந்துட்டு டீசால்டரிங் பம்ப் நம்ம அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிட்டு டீசால்டர் பண்ணிட்டுனா லெட்டு ஃபுல்லும் இழுத்துக்கும் பம்பில். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணும். டீசால்டர் பம்பை யூஸ் பண்ணிட்டு சிறந்த முறையில் நம்ம வந்து காம்பனண்ட்டு எந்த டேமேஜும் இல்லாமல் பிசிபிலையும் டேமேஜ் இல்லாமல் நம்ம லெட்டு ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கலாம். இது ஒரு மெத்தடில். இந்த மெத்தடு தான் இப்போ எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். விக்கு மொதல் வச்சு விக்கு யூஸ் பண்ணாங்க, ஹீட் பண்ணிட்டு த்ரூவல் காம்பனண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க காம்பனண்ட் உள்ள லீடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த லெட்டு எடுத்துகிட்டு ஐபியை அடிச்சுட்டு நம்ம ப்ரெஷில் க்ளீன் பண்ணுறோம். நம்ம பிசிபியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து காட்டுறவங்ககிட்ட எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு. இது ஒரு மெத்தடு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் குவாலிட்டியாக இருக்கும். எந்த பிசிபிக்கு டேமேஜ் ஆகும், காம்பனண்ட்டுக்கு டேமேஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கனெக்டர்லேயும் டீசால்டர் பண்ணிவிட்டு அது எப்படி எடுக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். கெப்பாசிட்டர் டீசால்டர் பண்ணிட்டு எடுக்கிற ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். எந்த டேமேஜ் இல்லாமல் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான் பாருங்கள். அதில் லெட்டு எதுவுமே இருக்காது, கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு மெத்தடு பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அந்த பிளேஸில் பார்க்கலாம், கெப்பாசிட்டர் த்ரூவல் காம்பனண்ட் பிளேஸில் பார்க்கலாம். எந்த டேமேஜ் இருக்காது, லெட்டு இருக்காது. இந்த பம்பு குட் ரிசல்ட்டில் இருக்குது, நல்ல ஒர்த்தபிள் பம்பு சொல்லலாம். 400 தான் ஒரு இது மார்க்கெட் ப்ரைஸு பம்பு. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டர் எடுக்கிறேன். எஸ்ஆர் கனெக்டரு அயன் வச்சுட்டு அந்த இடத்துல ஹீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பம்ப் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம செக்ஷன் பண்ணலாம். பம்ப்பு செக்ஷன் பண்ணிட்டுனா அதில் இருக்க லெட்லாம் எல்லாமே ஃபுல்லு உறிஞ்சி இழுத்துவோம். ஒரு ஒரு பாயிண்ட்டாக அதுமாரி தான் எடுத்து ஆகணும். நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் மெல்ட் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. இது பிசால்டர் பம்போட வேலை. பிசிபிலி டேமேஜ் இருக்காது. ஒரு 300 டிகிரி செல்சியஸில் நம்ம சால்டரிங் செஷன் இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. அதில் இருக்கிற லெட்டெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக திருப்பி ஐபி வச்சு அடி ஐபிஐ ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிடணும். நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த பிசுறும் இல்லாமல் அந்த கனெக்டரும் ரிமூவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். கனெக்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பார்த்தோன்னா பேடில் பார்த்தோன்னா பிசிபியில் ஒரு லெட் இருக்காது. இப்போ இந்த கனெக்டரில் மட்டும் ரெண்டு லீடு மட்டும் வெளியே மெல்ட் பண்ணால் மெல்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் அந்த ஹீட்டில் வெளியே வந்துட்டு இருக்கும். வெளியே வந்துச்சு. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த லெட்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி உங்களுக்கு எப்படி சால்டர் பண்ண போகிறோம் அது வந்து சொல்கிறோம். இந்த வீடியோவில் திருப்பி சால்டர் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ண கனெக்டர் எப்படி திருப்பி அதே பிளேஸில் கெப்பாசிட்டரும் அண்டு கனெக்டர் சால்டர் பண்ணி காட்ட போகிறேன். ஃபுல்லாக ஐபியை வச்சு யூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
லெட்டு எந்த லெட்டுமே இருக்கக்கூடாது. லெட்டு எதுனா என்னென்னா இன்டர்னலாக ஷார்ட் ஆகிட்டுனா போர்ட் ஷார்ட் ஆகிடும், ஐசி ஃபெயிலியர் ஆகும். இந்த மோர் தென் என் ஆஃப் இருக்கும் அந்த போர்டில் எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா ஐப்பு யூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறோம். ஃப்ளெக்ஸ் இருக்கிறது மட்டும் அப்படியே கையில் நெயிலில் வை நெயிலில் சுரண்டி எடுத்துடணும். கெப்பாசிட்டர் மட்டும் த்ரூ ஹோல் கெப்பாசிட்டர் ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, இல்லை மைனஸ் வந்து இல்லை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் மைனஸ் இடத்துல போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் சைடில் ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு பின் சால்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பின் சால்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு சால்டர் பண்ண போகிறோம் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு பின் சால்டர் பண்ணிட்டேன், அதில் டவுன்லேயே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்படி செகண்ட் பின்னு ஸ்ட்ரைட்டிங் கரெக்டாக இருந்தால் செகண்ட் பின் சால்டரிங் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு கனெக்டர் சால்டர் பண்ணுவோம். கனெக்டர் கட்டும் அதில் வந்து லெஜெண்டரில் மார்க்கு ஒரு கட் சிம்பிள் இருக்கும், அது ரெண்டு ஈவனாக மேட்ச் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு டவுனில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின் சால்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்துட்டு மீதி எல்லாம் த்ரீ பின்னு சால்டர் பண்ண போகிறேன். டிவி சப்போர்ட்டுக்கு மேக்னெட் வச்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் செலக்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் பின் சால்டர் பண்ணிட்டு அப்படி செகண்ட் பின் சால்டர் பண்ணுறேன், தேர்ட் பின் சால்டர் பண்ண போகிறேன், ஃபோர்த் பின்னு சால்டர் பண்ண போகிறேன். எனக்கு ஆல்ரெடி டவுனில் சப்போர்ட் வச்சுக்கிறேன் நான். ஐபி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பார்ட்டிக்கல் லெட்டெல்லாம் க்ளியர் பண்ணி லெட்டெல்லாம் க்ளியர் பண்ணி எடுக்கிறோம். க்ளியர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு இதை செக் பண்ணுறோம், ஒன் டைம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு ஓகே. இந்த டாபிக் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you for watching.